ஹலோ காய்ஸ், உலகத்தில் இருக்கிற ஆபத்தானதும் ஆரோக்கியமானதுமான சில பழங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, யூபெரி. இந்த பழம் பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக அழகாக ரெட் கலரில் இருக்குமா, ஆனால் இதோட தன்மை அப்படியே உள்டாவாம். ஏன்னா இந்த பிளான்ட்டில் இருக்கிற தண்டு, இலை அண்ட் இந்த பழத்தோட விதை கூட விஷமாம். ஸோ இந்த பழத்தோட விதையை நீக்கிட்டு தான் நாம் இதை சாப்பிடணும். இதனோட 2-3 விதைகளை மனிதன் சாப்பிட்டா கூட ஸ்பாட் அவுட் தான். நம்பர் 2, லிச்சி. லிச்சி பழமாக இருக்கும்போது மட்டுமே சாப்பிடணும். இந்த பழத்தில் விட்டமின் சி, ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் பி, மாங்கனீஸ், மக்னீசியம், காப்பர், அயன் போன்ற பல சத்துக்கள் இருக்குது. இது குருதி சிறு தட்டுக்கள் உருவாக உதவி செய்யுது. ஒரு நாளைக்கு 300 கிராமுக்கு மேற்பட்ட பழத்தை சாப்பிட்டோம்னா அது நம்மளை ஓவரா தூங்க வச்சிடும். ஏன்னா இதுல ஹைப்போகிளைசின் ஏ என்ற ஒரு டாக்ஸிக் இருக்குது. இந்த டாக்ஸிக்கை நாம சாப்பிட்டா பிரெயின் டிசார்டரும் வந்துடும். இது வந்தா வாமிட்டிங் வரும், உடல் சோர்வும் ஏற்படும். நம்பர் 3, பான்சியம் எட்யூல் ஃப்ரூட். இந்த பழம் நல்ல பெருசாக ப்ரௌன் கலரில் ஃபுட்பால் மாதிரி இருக்கிறதுனால இதை ஃபுட்பால் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க. இதை நிறைய இந்தோனேஷியன் டிஷ்ஷஸில் சரியாக சமைச்சு சாப்பிட்றாங்க. இதனோட விதைகளில் ஹைட்ரோசயனிக் ஆசிட்ன்ற ஒரு ஆசிட் இருக்குது. இதனோட விதையை நாம் சாப்பிட்டா அதில் இருக்கிற ஆசிட் நம்மளை ஓவரா தூங்க வச்சிடும். இந்த பழத்தோட விதைகளை எலி மருந்து செய்யக்கூட யூஸ் பண்ணுறாங்க. நம்பர் 4, ஜெலோ ஸ்டார் ஃப்ரூட். இந்த ஃப்ரூட்டில் கலோரிஸ் கம்மியாக இருக்கும், நார்ச்சத்து அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சியும் அதிகமாக இருக்கும். நார்மலாக பழங்கள்னாலே நிறையவே சாப்பிடலாம், ஆனால் இந்த மாதிரியான சில பழங்களை கொஞ்சமாக தான் சாப்பிடணும். இந்த பழத்தை அதிகமாக சாப்பிட்டா கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரும், மூளை பாதிப்பும் ஏற்படும். நம்பர் 5, எக்கி ஃப்ரூட். ஜமேக்கா என்ற நாட்டோட தேசிய பழமாக இந்த பழம் இருக்குது. இந்த பழத்தில் கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் இ, சோடியம், சிங்க், பொட்டாசியம், அயன் என்ற பல சத்துக்கள் இருக்குது. இது எல்லாமே நம்மளோட போன்ஸை ஸ்ட்ராங்காக மாற்றும். இதை சரியாக சமைக்காமல் சாப்பிட்டா வாந்தி வரும், உடம்பில் இருக்கிற எனர்ஜி லெவல் குறைஞ்சிடும். சில சமயம் இது நம்மளை கோமாக்கு கூட கொண்டு போகும். இதை காயாக இருக்கும்போது நாம் சாப்பிடவே கூடாது. ஏன்னா இதில் ஹைப்போகிளைசின் ஏ என்ற ஒரு வகையான டாக்ஸிக் இருக்குது. இந்த பழத்தை சாப்பிடும்போது இதோட விதைகளையும் நீக்கிட்டு தான் சாப்பிடணும். நம்பர் 6, எல்டபெரி. இதை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே கிரேப்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். இதில் விட்டமின்ஸ், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகவே இருக்குது. இது நம்மளோட உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இதை சாப்பிட்டோம்னா நம்மளோட ஹார்ட் ஸ்ட்ராங்காகும், சளி காய்ச்சல் வராமல் நம்மளை பாதுகாக்கும். இது நிறைய மெடிசின்ஸில் யூஸ் பண்ணுறதால இதை ஃபாதர் ஆஃப் மெடிசின்னும் சொல்கிறாங்க. இதை யூஸ் பண்ணி ஜாம்ஸ், ஸ்ட்ரப்ஸ் அண்ட் வைன்ஸ் கூட தயாரிக்கிறாங்க. இதில் இவ்வளவு விஷயம் நல்லா இருந்தாலும் இதில் ஆபத்தும் இருக்குது. இந்த பழத்தோட விதைகள் தான் ஆபத்தே. இதை நாம சாப்பிடும் போது இதனோட விதைகளை நீக்கிட்டு தான் நாம சாப்பிடணும். நம்பர் 7, சாதாரண ஆப்பிள் பழத்துல இருக்கிற விதைகளை சாப்பிட்டு கூட நிறைய பேர் இறந்திருக்காங்களாம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, நாம் எல்லோருமே விரும்பி சாப்பிட்ற ஆப்பிள் பழத்தோட விதைகளில் தான் இந்த ஆபத்து இருக்குதான். ஆப்பிள் பழ விதைகளில் அமிக்லைன் குறைவாகத்தான் இருக்கு. ஆனால் நாம் ஒரே நேரத்தில் 100 அதிகமான ஆப்பிள் விதைகளை சாப்பிட்டோம்னா அது நமக்கு பாய்சனாக மாறிடும். நம்பர் 8, டொமேட்டோ. நல்லா பழுத்த அல்லது சிவந்த தக்காளியை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு விட்டமின் ஏ, கால்சியம், பாஸ்பரஸ், ஹார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்கும். இதில் ஹார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளும் இதை சாப்பிடலாம். அதே நேரத்தில் பச்சையாக இருக்கிற அல்லது பழுக்காத தக்காளியை யாரும் சாப்பிடவே கூடாது. அதே மாதிரி அதோட இலை தண்டையும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதில் டொமேட்டைன் அசிட்டேட்ஸ் இருக்குதான். ஸோ இதை அதிகமாக சாப்பிட்டோம்னா ஃபீவர் மற்றும் குடற்பிரச்சனைகள் ஏற்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரியான பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க வேணுமா, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.